ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்கிறது, நமக்கு வரும் சோதனைகளை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான், சோர்ந்து போகாதிருங்கள். யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆம்கத்தினுடைய பிள்ளைகளே, சோதனையை துன்பத்தை கஷ்டத்தை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கஷ்டத்தையும் துன்பத்தையும் நெருக்கடியையும் பார்த்து கோபப்படக்கூடாது, அதை சகித்து கொள்ள பலன் தரும்படி கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். உபத்திரவங்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எரேமியா 30:19 இப்படியாக சொல்கிறது, அவர்களை வர்த்தக பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குறுகி போக கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் சிறுமைப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், கர்த்தர் வர்த்தக பண்ணுவார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் மிகவும் கொடுமைப்படுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாகும்படி மிகவும் ஒடுக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண் குழந்தைகள் பிறப்பதை தடுக்க நினைத்து குழந்தைகளை கொலை செய்கிறான். ஆனாலும் எவ்வளவாய் அவர்களை அவர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அவர்கள் வளர்ச்சியை பார்வோனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களை அநியாயமாய் பகைத்து துன்பப்படுத்தி ஒடுக்குகிறார்களா? நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் திருச்சபையில், ஊழியத்தில், ஏன் உங்கள் குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்களா? கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் அதிகமாய் பழுகி பெருக போகிறீர்கள். அவர்களால் உங்கள் வளர்ச்சியை ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் பெருகிக் கொண்டேதான் இருப்பீர்கள், இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவீர்கள். ஒருவேளை உங்கள் ஜீவன் உங்களுக்கு கசக்கும்படி அவர்கள் மிகவும் வேதனைப்படுத்தலாம், ஆனாலும் கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா 43:21 இப்படியாக சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனத்தை தமக்கென்று ஏற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மற்றவர்கள் ஒடுக்கும் போது, நெருக்கும் போது, உபத்திரவப்படுத்தும் போது நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? கைவிட மாட்டார். ஆனால் நாம் பொறுமையுடன் சகிக்க வேண்டும். நம்மை நெருக்குகிறவர்கள் எரிச்சல் அடையும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக அவருடைய நாமத்தை துதியை சொல்லி வருவீர்கள். இது நிச்சயம் நடக்கும். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீர்களோ அவ்வளவாய் பெருகுவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்ற வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் உபத்திரவங்களை நாங்கள் சகித்து கொள்ள எங்களுக்கு பலனை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை பழுகி பெருகும்படி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இன்றைய கேள்வி எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினவர்கள் யார் ஏ எகிப்தியர் பி இஸ்மவேலர் சி இஸ்ரவேலர் டி கானானியர் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் தொடர்ந்து நம்முடைய மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக